இப்போ வந்து எங்க ஊர் குளத்துல மீன் பிடிச்சி வறுத்து சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். மீனை பிடிக்கிற எக்ஸ்பர்ட்ல அந்த மூஞ்செல்லாம் பாருங்க, நல்லா பயங்கரமா மீன் பிடிக்கிறவங்களா. மீன் பிடிக்கும் பிடிக்க போறோமா இல்ல மீன் எங்களை பிடிக்க போதும் தெரியல, மீன் பிடிச்சி அதை வறுத்து சாப்பிடலான்னு வந்திருக்கோம். எல்லாமே ரெடி, க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு தேவையான மசாலாவை இது பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம்.
மசாலா அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அதை மீனில் போட்டு நல்லா ஊற வைக்க வேண்டியது தான். இந்த மீனில் மசாலாவை போட்டு ஒரு கோட்டிங் நல்லா போட போகிறோம். ரெடியா இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த களிமண்லாம் போட்டு பூசி வச்சிருக்க மீனை வந்து நம்ம அதில் போட்டு சுட்டி எடுக்க போறோம். போடுவோம் மீன் சாப்பிட வேண்டியது தான். எல்லாரும் ரெட்டியாக இருக்காங்க இப்போ சாப்பிட்றதுக்கு. எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி வந்து எடுத்து பார்க்க போகிறோம். நல்லா வேக வச்சு ரெடியா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நான் அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்றத உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இங்க பாருங்க எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ இவனை என்ன பண்ணோம்னா, இந்த மசாலா இருக்கு பாருங்க, இந்த மசாலாவோட சேர்த்து லைட்டா லெமனை விட்டு அப்படியே இதை எடுத்து வாயில வச்சு சூப்பராக இருக்கு. இந்த பனானா லீவ்ஸோட அந்த ஃப்ளேவரு ப்ளஸ் வந்து இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரு எல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.